السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله سنيكل الله من الأبيات له الله من أولياء على بروم أولاد نمد بلي كرمي مسجد نور جمعة بلي واسلين سنر ஏப்ரல் 25 முதல் நேற்றைய தினம் வரை கோடைக்கால சம்மர் வகுப்பு நடைபெற்றது. அதிலே 44 மாணவர்கள் சேர்ந்து 37 மாணவர்கள் தொடர்ந்து கல்வி கற்றார்கள். அவர்களுக்கு குர்ஆன் ஷரீஃபை தஜ்வீதோடு போத கற்றுக் கொடுக்கப்பட்டதோடு அகீதா என்ற கொள்கைகள் போதிக்கப்பட்டது. சிறிய சிறிய துஆக்கள், ஹதீஸ் மனனம், சின்ன சின்ன சூறாக்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக மதுகுபுகள் ஏன் தோற்றுவிக்கப்பட்டது, மதுகுபுடைய இமாம்கள் இந்த மார்க்கத்திற்கு செய்த சேவை என்ன, அவருடைய வரலாற்று சுருக்கம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இப்போது நிறைவாக கோடைக்கால வகுப்பினுடைய நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. ஆரம்பமாக நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதற்காக வேண்டி நமது மதரசாவினுடைய மாணவர் ஜுஹைல் அகமது அவர்கள் குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதி துவங்கி வைப்பார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا மேன்மேலும் அதிகப்படுத்துவனாக இன்னும் குர்ஆன் ஷரீஃபை மிக அழகாக
ஓதி அதை மரணம் செய்யும் பாக்கியத்தை எல்லாம் வழங்குவாராக. அடுத்ததாக நமது வரசாவினுடைய குட்டீஸ் சமீர், அர்ஷத், ஆசியா இஸ்லாத்தினுடைய முக்கிய கடமைகள் பற்றியும் அல்லாஹ் என்று சொல் சொல் என்ற பாடல் பற்றியும் நமக்கு பாடலையும் பாடி காட்டுவார்கள்.
جزاك الله خيرا كثيرا في الدارين الله بالليل والوالدين بركة شبابنا آمين அற்புதமாக நமக்கு சொல்லி வழங்கினார்கள். அடுத்ததாக சில மார்க்க விஷயங்களை பற்றி சில கேள்வி பதில்கள். ஃபயாஸ் அப்சர், மாஷா அற்புதமான கேள்வி சொல்லியிருக்கிறார்கள்.
அடுத்ததாக ஐமனாம் என சின்ன சின்ன துஆக்களை சொல்ல வருகிறார்கள். ஜசாக்கல்லாஹு கைரன்
கேள்விப்பட்டாரே, சாப்பிடுவதைய ஒழுக்கத்தை பற்றி. ட்ரெயினுக்கு டைம் ஆனதுனால மிக வேகமாக சொல்லிட்டு தோசியில் ஓடிட்டாங்க சொல்லுங்களா, அதை காலம் முழுக்க ஒரு மனிதனின் கோபம் வரும்போது நின்று கொண்டிருந்தால் உட்கார்ந்து கொள்ள வேண்டும்.
உட்கார்ந்து கொண்டிருந்தால் சாய்ந்து சாய்ந்து கொள்ள வேண்டும், அல்லது படுத்து விட வேண்டும். கோபப்படுபவரை விற்று அகற்று போக வேண்டும். கோபம் வந்தால் ஒன்று செய்து கொள்ள வேண்டும், குறிக்க வேண்டும், உண்ண வேண்டும், பருக வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாகல்லாஹு கைரன் கஸீரன் ஃபித்தாரே. நாவினுடைய தீய குணங்களை பற்றியும் கோபத்தை பற்றியும் பொறாமையை பற்றியும் மிக அழகாக அற்புதமாக நமக்கு விளக்கி காட்டினார்கள். அல்லாஹ் இந்த மூன்று தீய குணங்கள் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்ததாக நமது சம்மர் வகுப்பினுடைய மிக முக்கியமான பாடத்திட்டத்தில் ஒன்றான மதுகபுகளுடைய இமாம்களுடைய வாழ்க்கை சுருக்கத்தை பற்றி அவர்கள் தெரிந்து கொண்டு நமக்கு விளக்குவதற்காக சனா அவர்கள் இமாம்களின் வரலாற்று சுருக்கம் பற்றி நமக்கு விளக்க வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் சத்திய சன்மானத்திற்காக தம் வாழ்க்கையை அர்ப்பணித்தோர் ஏராளமானோர் இருக்கின்றார்கள். அதில் சத்திய சஹாபாக்கள், பிறகு தாபியங்கள், பிறகு நம் பின்பற்றிய கண்ணியம் நிறைந்த மதுஹபுகள், இமாம்கள் கியாமத் வரை இஸ்லாமியர் மிக இலகுவாக அமல் செய்ய குர்ஆன் ஹதீஸ் இருந்து ஆய்வு செய்து சட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வதும் அவர்களின் கண்ணியத்தை பாதுகாப்பதும் அவர்களின் சேவைகளை பற்றி மக்களுக்கு சொல்வதும் இக்காலத்தில் மிக அவசியம். முதலாவது அனத்தி மதுஹபை தோற்றுவித்த இமாம் அபூ ஹனீஃபா கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாற்று சுருக்கம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெயர் நூர்மான் பின் சாபித் அல் கூஃபி என்பதாகும். இவர் ஹிஜ்ரி 80 ஆண்டு ஈராக்கில் உள்ள கூஃபாவில் பிறந்தார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிக்கு சட்டங்களை கற்றுத் தேர்ந்தார்கள். இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹயாத்துடைய கூப்பாய் அவர் வீட்டு திசை பக்கம் கூட தங்களது காலை வைக்கியதில்லை. அத்தகைய பெரும் மதிப்பு வைத்திருந்தார்கள். பின்னும் மக்கா சென்று இன்னும் உபிரியாயிடம் அலீஸ் கடைகளை கற்றார்கள். மதினாவில் கல்வி கற்றார்கள். பின்பு மல்சா ஒன்றியை மாணவர்கள் கல்வி கற்பித்தார்கள். மார்க்கத்தீர்களை வழங்கினார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் மார்க்க விளக்கங்களை பெற்று செல்ல மக்கள் பல நாடுகளுக்கு குவிந்தார்கள். இறைவனத்திலும் ஆழ்ந்த பற்றுகள் இருந்தார்கள். இஷாக செய்த ஒழுகை வைத்து சுப தொழுகை தொழுவார்கள். இரண்டாவது மாலிக் மதுஹபை தோற்றுவித்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வரலாற்று சுருக்கம். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி 95 ஆண்டு மதீனாவில் பிறந்தார்கள். அலிஜர் இஷாபுல் ஐரிடம் கல்வி கற்றார்கள். தன் 25 வயதிலே மார்க்கத்திற்கு வளரும் வழிபாட்டுகளை சிறந்து விளங்கினார்கள். மதினாவை மதரசா ஒன்றை நடத்தினார்கள். உலகில் பல பாகங்களில் இருந்து மாணவர்கள் அங்கு வந்து பாடம் படித்து சென்றார்கள். இவர்கள் முஆதினும் அதிஸ்வரை தொகுப்பு நூல் ஒன்றை எழுதியுள்ளார்கள். பெருமான சல்லா அலே சல்லாம் மிக மிகப்பெரும் பற்றி வைத்திருந்தார்கள். ஹஜ் செய்வதற்காக மட்டுமே மக்கா செல்வார்கள். மற்றபடி மதினா விட்டு செல்ல மாட்டார்கள். பெருமான வாழ்ந்த இடத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்த மீண்டும் பெருமானுடன் இயக்கப்பட வேண்டும் என்பதற்காக மன்னர் ஹாரூன் ரஷீத் தமது பக்தர்கள் வரும்படி அழைத்த போது மறுத்துவிட்டார்கள். இவர் ஹிஜ்ரி 129 ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் 14 மதீனாவில் வஃபாத்தாகி ஜன்னத்துல் பக்கி என்னும் புற்று அடக்க ஸ்தலத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். மூன்றாவது ஷாஃபி மதுஹபை தோற்றுவித்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வரலாற்று சுருக்கம். இவர் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பெயர் முகமது, தந்தை பெயர் இத்ரீஸ், உபானர் பெயர் ஷாஃபி. இவர் ஹிஜ்ரி 150 ஆண்டு ஷாபான் மாதத்தில் மக்காவை பிறந்தார்கள். அன்று தன் கூஃபாவில் வாழ்ந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மரணித்தார்கள். 8 வயதிலே குர்ஆன் முழுவதும் மரணம் செய்துவிட்டார்கள். இளம் வயதிலே இமாம் மாலிக் எழுதிய முஆதினும் ஹதீஸ் துருப்பு இளம் வயதிலே மாலிக் எழுதிய முஆதினும் ஹதீஸ் துருப்பு நூலை மரணம் செய்துவிட்டார்கள். 80 ஆசிரியர்கள் கல்வி கற்றார்கள். வானியலுடன் மருத்துவம் சட்டம் போன்ற பல கலைகளில் சிறந்து விளங்கினார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மீது அளவற்ற மரியாதை வைத்திருந்தார்கள். அவர்கள் அடக்க ஸ்தலத்தை தரிசிக்க சென்ற போது மங்கிந்த மஜ்லிஸ் சுபு தொழில் தொழிலிட்ட போது சூரா பாத்தியாவுக்கும் பிஸ்மியோதாவுடன் புன்னதோதாவுடன் தொழ வைத்தார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு மரியாதை தருவதற்காக இவ்வாறு செய்தார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 84 ஆண்டு தமது 54 வயதில் வஃபாத்தாகினார்கள். நான்காவது ஹனஃபி ஹம்பலி மதத்தை தோற்றுவித்த இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வரலாற்று சுருக்கம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பக்தா நகரில் ஹிஜ்ரி 164 ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்தார்கள். அவர் தந்தை
அவர்கள் ஹதீஸ்களை தேர்ச்சி பெற்றார்கள். பின்னர் பல்வேறு நாடுகளுக்கு நடந்து சென்று கல்வி கற்பித்தார்கள். தம் 40 வயதிலேயே 10 லட்சம் ஹதீஸ்களை மரணம் செய்துவிட்டார்கள். பின்பு பக்தாதுக்கு தீர்வை மனசா உரையாற்றினார்கள். அதில் 5000 மாணவர்கள் கல்வி கற்பித்தார்கள். இமாம் அவர்கள் எவருக்கும் அஞ்சாமல் மார்க்க தீர்ப்பு வழங்கிய காரணத்தால் அன்றைய காலத்தின் ஆட்சியாளர்கள் மூலம் சிறை அடைக்கப்பட்டு பெரும் துன்பங்களில் காலையார்கள். ஏனோ சத்தியத்தை சொல்வதில் மிக உறுதியுடன் இருந்தார்கள். இந்த இமாம்களின் வரலாற்றை தெரிந்து கொண்டு இமாம்களின் கண்ணியத்தை விளங்கி வாழ்வோம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாகல்லாஹ், பாரக்கல்லாஹ். நான்கு இமாம்களுடைய வாழ்க்கை சுருக்கத்தை மிக அற்புதமாக அழகாக நமக்கு சொல்லிக்காட்டி சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த இமாமுடைய கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்திலே காலமாக நிறுத்துவானாக. ஆமீன். அந்த இமாம்களை விளங்கி அவர்கள் வகுத்து கொடுத்த சட்டங்களை மிக அழகாக பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். அடுத்ததாக, அல்லாஹ் என்பவன் யார் என்ற தலைப்பில் ஒரு சிறிய உரையை நிகழ்த்துவதற்காக யூனுஸ் அவர்கள் வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத். அல்லாஹ் என்பவன் யார்? அல்லாஹ்வு ஹாலிகும் குல்லி ஷைஇன். அல்லாஹ்வு உலகம் படைத்தவன். அடுத்ததாக சூரா ரஹ்மானை மிக அழகாக அழகிய
அதிக துணையை ஊதி கட்டுவதற்காக நம்மிடத்தில் சல்மான் வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.